தமிழகம் முழுவதும் செழிக்க வைக்கும் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் பகுதி இடம்பெற்றிருப்பது மயிலாடுதுறை தொகுதி. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்து வந்த மயிலாடுதுறை 1991 புதிதாக உருவாக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சேர்க்கப்பட்டது. காவிரி பாசன விவசாய பகுதியான இந்த தொகுதி முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது. பெரிய அளவில் தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலையில் விவசாயம் மட்டுமே இந்த பகுதியினுடைய உயிர்மூச்சாக இருக்கிறது. அரிசி மற்றும் தேங்காய் பிரதான விளைபொருளாகவும் இருக்கிறது. காவிரியில் நீர்வரத்து இல்லாத காலங்களில் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி விவசாயம் நடைபெற்று வருகிறது. அரசியலை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் நீண்ட காலமாகவே இந்த தொகுதியுடைய எம்பியா இருக்காரு. வழக்கமாகவே காங்கிரசுடைய பாரம்பரிய தொகுதி அப்படின்னும் பார்க்கப்படுது. இருந்தாலும் அதிமுக மற்றும் திமுகவுடைய ஆதரவால் தான் காங்கிரஸ் இங்கு அதிக முறை ஜெயிச்சிருக்கு. பாமகவுக்கும் ஓரளவுக்கு இங்க வாக்கு வங்கியிருக்கு. இந்த தொகுதியுடைய ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் கடந்த 1951 முதல் தேர்தல் நடைபெற்று வருகிறது. 28 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2019 திமுக நேரடியாக போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கு. இதில் மொத்தம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், சீர்காழி மற்றும் பூம்புகார். இந்த தொகுதியுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 15,38,351. இதில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,56,846. பெண் வாக்காளர் எண்ணிக்கை 7,81,436. மூன்றாம் பாலினத்தவர் 69 என மொத்தம் 15,38,351 வாக்காளர்கள் இருக்காங்க. கடந்த முறை தேர்தலில் வந்து திமுகவை சேர்ந்த ராமலிங்கம் 5,99,292 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. இரண்டாவது இடம் அதிமுக ஆசைமணி 3,37,977 வாக்குகளையும், மூன்றாவது இடத்துல அமமுக கட்சியை சேர்ந்த செந்தமிழன் 69,030 வாக்குகளையும், நான்காம் இடத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுபாஷினி 41,056 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த தொகுதியில காங்கிரஸ் 7 முறையும் திமுக 1 முறையும் அதிமுக 2 முறையும் ஜெயிச்சிருக்கு. இந்த முறை திமுகவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி சார்பா சுதா, அதிமுகவை சேர்ந்த பாபு, பாஜகவை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மா.க. ஸ்டாலின், நாம் தமிழ் கட்சி சார்பா பி. காளியம்மாள் போட்டியிட்டாங்க. இதுவரைக்கும் இந்த தொகுதியுடைய வெற்றி நிலவரம் மற்றும் தற்பொழுதைய கள நிலவரம் இதை வச்சு பார்க்கும்போது, இந்த தொகுதியில திமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி இந்த 3 பேருக்கும் தான் போட்டி அப்படின்றது நிலவ போகுது. முதலிடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மா.க. ஸ்டாலின், இரண்டாவது இடத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பி. காளியம்மாள், மூன்றாவது இடம் திமுகவை சேர்ந்த சுதா. அதாவது இந்த 3 கட்சிக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் இல்லாட்டியும் முதலிடத்தில் இருக்க போகிறது என்னவோ பாமக தான். இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மா.க. ஸ்டாலின் அல்லது பி. காளியம்மாள், இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மூன்றாவது இடம் கண்டிப்பாக திமுக வரும் அல்லது இரண்டாம் இடம் திமுக வரும். முதலிடத்தில் பாஜக அல்லது நாம் தமிழர் கட்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கண்டிப்பாக இந்த தொகுதியில் 4வது இடம் மட்டுமே பெறும். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்க மாட்டோமா சொல்லுங்கள். நன்றி.